காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, எந்த ஒரு ரெஃபரல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு யூசருமே வந்து செல்ஃபாகவே ஒர்க்கு பார்த்து ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு செம்மையான ஏர்னிங் லூட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஏர்னிங் லூட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு யூசருமே வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எடுத்துக்க முடியும். இந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரெஃபரலோ இந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஒரு ஒரு யூசருமே வந்து செல்ஃபாகவே ஒர்க்கு பார்த்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அந்த ஏர்னிங் லூட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஏர்னிங் லூட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எடுத்துக்க முடியும். அதாவது எந்த ஒரு ஏர்னிங் லூட்லேயுமே வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த ஒரு ஏர்னிங் லூட்டுமே இப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கரெக்டாக வந்து ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூசருமே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எடுத்துக்க முடியும். இந்த ஒரு ஏர்னிங் லூட்டை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே இந்த ஏர்னிங் லூட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்க அந்த ஏர்னிங் லூட்ல வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பார்க்குற எல்லோருமே வந்து கேரண்டியாக ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். அந்த வீடியோவில் எப்படி இந்த ஒரு ஏர்னிங் லூட்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பார்த்து ஏர்ன் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எல்லோருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானுமே வந்து கிளிக் பண்ணி வச்சுட்டு உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மஸ்ட்டாக எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் புதுசாக வந்தாலும் அதோட லிங்க், பேமெண்ட் ப்ரூஃப், எல்லா விதமான ஏர்னிங் அப்டேட்டுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து கொடுப்போம். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய ஏர்னிங் அப்ளிகேஷன் வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுதா, ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, அதில் வரக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப், அதில் வரக்கூடிய அப்டேட், இந்த மாதிரி எல்லா விதமான டீட்டெயிலுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ எல்லோருமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த அப்டேட் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து இருக்குது, அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் இன்றைக்கான ஏர்னிங் லூட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். காய்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க்கு பார்த்து ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இந்த டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து இருக்குன்னு, உங்ககிட்ட இந்த டெலிகிராம் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் உங்களால் வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். டெலிகிராம் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்களால் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியாது. உங்ககிட்ட வந்து இந்த டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து இல்லைன்னா எல்லோருமே வந்து டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு ஏர்னிங் லூட் இருக்குல்ல, இந்த ஏர்னிங் லூட்டுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து இருக்குது, அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு வாங்க. அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். இந்த பேஜில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜில் அப்படியே நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கேம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் கேம்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து கேட்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டார்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஏர்னிங் லூட்டுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். காய்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் வந்து நீங்கள் எப்படி ஒர்க்கை பார்த்து ஏர்ன் பண்ணுறீங்கன்னா இந்த இதில் வந்து பாருங்கள், ஒரு பூனைக்குட்டி வந்து நின்றுக்கிட்டு இருக்கா, அந்த பூனைக்குட்டியை நம்ம வந்து டச் பண்ணணும். அந்த பூனைக்குட்டியை வந்து நம்ம டச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. இவ்வளோ தான் நம்மளோட ஒர்க், ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு நிற்கக்கூடிய அந்த பூனைக்குட்டியை வந்து நம்ம டச் பண்ண போகிறோம். அந்த பூனைக்குட்டியை வந்து நம்ம டச் பண்ணும்போது நமக்கு அந்த காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த காயின்ஸாக தான் நம்ம வந்து கேஷாக வந்து மாற்றிக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான காயின் வந்து கிடைக்கும். எந்த ஒரு லிமிட்டு எதுவுமே வந்து கிடையாது. இந்த ஒரு ஏர்னிங் லூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வந்து ஒர்க்கு பார்த்து ஏர்ன் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? எந்த ஒரு லிமிட்டு எதுவுமே வந்து கிடையாது. எப்போல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ டைம் வந்து கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பூனைக்குட்டியை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த காயின்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த காயின்ஸை நம்ம வந்து அப்படியே கேஷாக வந்து மாற்றிக்க முடியும், ஓகேங்களா? அந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 500 காயின் தான் அந்த லிமிட் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதாவது ஒரு டைம் வந்து நீங்கள் ஒரு 500 காயின் வந்து டச் பண்ணி 500 காயின் வந்து எடுத்துக்க முடியும். நீங்கள் வந்து அந்த 500 காயின் வந்து எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் எடுக்க முடியாது, ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களால் எந்த ஒரு காயினுமே வந்து எடுக்க முடியாது. அந்த டைம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு வந்து அந்த 500 காயின் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து டச் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இதே மாதிரி வந்து ஒரு ஒரு 500 காயினுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய அந்த காயினை வந்து நீங்கள் எடுத்துக்க. அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்க வேண்டிய அவசியம்லாம் வந்து கிடையாது, ஓகேங்களா? அந்த 500 காயின் வந்து எடுக்கிறீங்க, எடுத்து முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு வந்து அந்த 500 காயின் வந்து கொடுத்துருப்பாங்க. 500 காயினை வந்து திரும்ப நீங்கள் வந்து டச் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாகவே எல்லோருமே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து நமக்கு கொடுக்குறாங்களோ அந்த 500 காயின், அந்த 500 காயினோட லிமிட்டுமே நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்னும் அதிகமான அமௌண்ட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதை எப்படி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா கீழே பாருங்க,
கீழே பார்த்தீங்கன்னா போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த போஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் கொடுக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த ஆனெக்ஸ் லிமிட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 10 லெவல் இல்லைனா ஒரு 20 லெவல் வந்து இருக்குது, ஓகேங்களா? அந்த லெவல் எல்லாமே நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஒரு லெவலுக்கும் உங்களுக்கு அந்த லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 500 காயின் வந்து கொடுத்துருக்காங்களா, இதை வந்து நீங்கள் அப்கிரேட் வந்து பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 1000 காயின் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அப்கிரேட் வந்து பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 1500 காயின் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அப்கிரேட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 காயின் வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி ஒரு ஒரு அப்கிரேடுக்கு நமக்கு வந்து அந்த காயினோட லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் வந்து கீழே பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஏன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்குது. இந்த பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. இந்த இதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்க் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்க் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்க் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஏர்னிங் லூட்லேயுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரிவார்டு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ரிவார்டு அமௌண்ட்டை இந்த ஒரு பேஜுக்குள்ளே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? இந்த ஒரு பேஜுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் அதுக்கப்புறம் வந்து அந்த ரிவார்டு அமௌண்ட்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அப்பப்போ உள்ளே வந்துட்டு கரெக்டாக வந்து அது எல்லாமே வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன் இவ்வளோ தான், ஓகேங்களா? இவ்வளோ தான் ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப ஈஸியாகவே இந்த ஒரு ஏர்னிங் லூட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து மணி வந்து ஆன் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஏர்னிங் லூட்டை வந்து எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எப்படி இந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் வந்து நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணுறது அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்ப்போம். இந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுற அந்த அமௌண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட்டை வந்து இப்போயே உடனே நம்ம வந்து கேஷாக வந்து மாற்றி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து எடுக்க முடியாது. பின்ன எப்போ எடுக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து போகும், ஓகேங்களா? எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணும்போது நமக்கு அந்த காயினாக தான் வந்து கொடுக்குறாங்க. அந்த காயினை நம்ம வந்து கேஷாக வந்து மாற்றணும். கேஷாக மாற்றுறது வந்து எல்லா நாளுமே நம்மளால் வந்து பண்ண முடியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த டேட்டில் தான் நம்ம வந்து கேஷாக மாற்றிட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து ஒர்க்கு பாருங்கள். என்றைக்கு வந்து நம்ம ஏர்ன் பண்ணி வச்சுருக்க அந்த காயினை வந்து கேஷாக மாற்றுறது அந்த டேட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த டேட்டு வரும்போது நம்ம டெலிகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். என்றைக்கு வந்து அந்த டேட்டு வருது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணி வச்சுருக்க அந்த காயினை வந்து எப்படி நம்ம வந்து கேஷாக மாற்றுறது, ஸோ இந்த மாதிரியான அப்டேட் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஆக்டிவாக இருந்தீங்கன்னா இந்த அப்டேட் எல்லாமே உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எல்லோருமே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க்கு பார்த்துட்டு நிறையா காயின் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அதிகமான காயின் வந்து சேர்க்குறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இந்த ஒரு ஏர்னிங் லூட்டை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருமே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எடுத்துக்க முடியும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஏர்னிங் லூட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணட்டும். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.